வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அருண். இன்னைக்கு நடவு எல்லாம் ரெடி ஆயிட்டு இன்னைக்கு அதை தான் பார்க்க போறீங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், பாருங்க. இப்போ நடுறதுக்கு முன்னாடி சாமி கொண்டு போகிறாங்க நாத்தை வச்சு. கிராமத்திலேயே ரொம்ப வருஷமா நான் ஆத்து நடுறது எல்லாமே பாத்துக்குங்க. நடுறாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு ரெண்டு நாற்று தான். நீங்கள் நடவு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த நாற்றுக்கு சரி, இடம் பற்றி எப்படி முதல் இடம் பற்றி போடுங்க. இந்த இவங்க தான் மன்று, இவங்க தான் பத்திரிக்கை பிடிச்சிருக்காங்க. எங்கள் பெரியம்மா தான், இவங்க தலைமையில் உள்ள ஆள் தான் இவங்கெல்லாம். இன்னும் பாதி பேர் வருவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நடுற வேலை தான், நடவு தான். நட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கும் ஒர்க் வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். வீடியோ பாருங்க, நான் அடிக்கடி வீடியோ போட்டுட்டே இருப்பேன். இப்போ நாத்தை விசிறிட்டு இருக்காங்க இந்த கொண்டு நடுறதுக்கு. எல்லாம் சொந்தாரங்க தான், வேலையாளெல்லாம் கிடையாது. வேலைக்கு வருவாங்க, நம்ம சொந்தாரம் தான் நம்மளுக்கு வேலையாள். நம்ம கண்டது மட்டும், நம்ம கிராமம் சுற்றுப்பட்ட கிராமத்துலலாம் நம்ம சொந்தாரங்க தான் விவசாயி எல்லாருமே. இதுக்கும் தனியாகலாம் வரமாட்டாங்க, அதுதான் நம்ம ஊரில் பழக்கம். கிராமத்தில் மட்டும் பாருங்கள், நாற்று மொத்தமாக சுருட்டாச்சு. இனிமேல் அதை நடுவாங்க. இப்போ அங்கே நட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நட்டுக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. முழுசா முடிச்சுட்டு உங்களுக்கு நடவு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நடந்துட்டு இருக்கு, நடவு நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்பா வந்து வந்துட்டீங்களா? இப்ப வந்து எல்லாம் வந்து எடை பத்தி போட்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க. எடை பத்தி போட்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாத்து தான் வச்சு நடமா, எல்லாம் அஞ்சு நாத்து ஆறு நாத்துக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாலே எப்படி நடமா? நாத்து குறைச்சலா வச்சு ஆயிரம் வச்சு நடணும். என்ன சேட்டு? ரெண்டு பேர் தான் வச்சு நடணும். அது மாதிரி நட்டாக்க நல்லா சிறப்பு. நாத்து குறைச்ச ஒரு கிலோவுலயே வந்து ஒரு ஏக்கர் நடலாங்கிறான். மூணு கிலோ நாத்து வந்து பத்தி நடவு பேர்ல எடப்பத்தி போட்டுருக்கோம். ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து நடுறது மாதிரி அப்படிதானே. பாயநாற்றக்கால் சொல்றது இரண்டு இந்த நாத்தை நடுவது பார்த்தோம். நெருக்கி ஒரு மூடிலேயே நெருக்கி ஒரு பத்தி நடலாம் முடியும். ஒரு
எல்லாரும் டீ பிரேக். இப்ப நடவெல்லாம் டீ சாப்பிடுது, வடை சாப்பிடுது. இந்த நாள் ஒன்று முடிச்சிருக்காங்க நட்டு. எல்லாரும் பாவப்பா சாப்பிட்டுட்டு கலப்பா உட்காடுறாங்க. இந்த டீ ஊத்துக்குறதா மன்று. நம்ம டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். வடை நல்லா இருக்கேன். வடை வேணாத்தா? நான் சாப்பிட்டேன். வேணா வேணாம், நான் சாப்பிட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பயணத்துங்கள்லாம் சுருட்ட போகிறோம். ஏன்னா நடவு வந்துட்டுல, நடவு ஆரம்பிச்சதுனால இப்போ இந்த பயணத்துக்கு சுருட்டது பாருங்க. அப்பாவும் நம்ம ஃப்ரெண்டு தான் சுட்டுறாங்க. சுருட்டி அது மாதிரி கரையில் தக்கி வச்ச வேண்டியதான். ஒவ்வொரு பாத்தியாக வரும், அது தனியாக சுருட்டி கரையில் வச்சா தண்ணியில் தண்ணி இறங்கிடும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் நடுறதுக்கு. இது தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கீழே பேப்பர் தெரிய மாட்டேங்குது. தண்ணி அங்கே வடி வைக்கல. இந்த தூக்கிட்டு வேலைக்கு போறாரு, நடுற வேலைக்கு இப்போ அவர் தூக்கிட்டு போறாரு. நாங்கள் அரிச்சு வச்சு வைக்கிறோம். நான் இதோ முடிஞ்சிட்டு இது மாதிரி தான் எல்லாமே நாங்களே கையாலே உருட்டிடலாம். நம்மளே உருட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி இது இந்த வேறு தான் இந்த வெள்ளையாக இருக்குது. மண்ணள்ளி போட்டது எல்லாம் சேர்த்து இப்படி கொண்டு போய் தான் வயலில் விரிச்சு விட போகிறோம். தூக்குறதுக்காண்டி இப்படி சுருட்டி வச்சுக்கிறோம். நாட்டை இசையில் வேணாலும் ஏற்றிக்கலாம், கையில் வேணாலும் தூக்கிக்கலாம். ஒவ்வொரு நாற்றா எடுத்து தனித்தனியாக நடக்கிறோம். எடுத்து போகிறோம். இது நாற்றை அரிக்கிற வேலையில் ரொம்ப ஈஸியான. ஆ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அந்த பாயினத்து நடுறாங்க பாருங்க. இப்போ பாயநாத்து பாருங்க, பிச்சை எப்படி நடுறாங்க பாருங்க. எல்லாம் பயனா தான் நடுறாங்க. இப்ப இது கிடக்கெல்லாம் பயனா தான் பிச்சு போட்டுருக்குது. இந்த பாருங்க, பிச்சு பிச்சு போடுறாங்க பாருங்க. எல்லாம் பயனா தான் பிச்சு போட்டுட்டு நட்டுட்டு இருக்காங்க பாருங்க. பயனாத்துலயே எப்படி நடவு எப்படி இருக்கு பாருங்க. அது கையால நடுறது, மிஷின்ல இல்ல, கையால நடுறாங்க. இது எல்லாமே பயிர் நாற்று பிச்சு போட்டது தான். நாங்கள் பிச்சு போட்டு தான் நடுறாங்க.